ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். சுட சுட இந்த சமோசா கூட சூடாக ஒரு டீ குடிச்சிங்கன்னா அன்றைக்கி நாளே ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சூப்பரான மொறுமொறுப்பான சமோசா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய வெங்காய சமோசா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் மைதா இல்லாமல் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்தியான முறையில் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எல்லார் வீட்லேயுமே நம்ம கோதுமை மாவும் வெங்காயமும் வச்சுருப்போம். ஸோ இன்றைக்கே சட்டுன்னு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசையணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா வச்சு கூட பண்ணலாம், ஒரே மெத்தடு தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்ல, அதனால் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா பரவணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் சூடான எண்ணெயை இந்த மாவில் ஊற்றுறோன்னா, அப்போ தான் நம்மளுடைய சமோசாக்களுடைய வெளி லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக சூடான எண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஏன்னா இதில் நம்ம பேக்கிங் சோடாலாம் கூட சேர்க்கல, அதனால் இந்த சூடான எண்ணெயே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியான சமோசாவை கொடுக்கும். இப்போ இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுறது போல் கை வச்சுட்டு நல்லா இது போல் பிசறி கொடுங்க. தண்ணி சேர்த்து பிசைகிறதுக்கு முன்னாடி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா வந்து அந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் பரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கோதுமை மாவு நம்ம வந்து சப்பாத்தி மாவை பிசைவோம்ல அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு இதை மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் அப்படியே ஊற விட்டுருங்க. இதனால் இன்னும் சாஃப்ட் ஆகணும். இந்த மாவு நல்லா ஊறட்டும். இது ஊறுற நேரத்துலேயே நம்ம இதுக்கான ஸ்டஃபிங் செய்திடலாம். நம்ம இன்றைக்கி வெங்காய சமோசா செய்ய போகிறோம், அதனால் வெங்காய ஸ்டஃபிங் பண்ணணும். அதுக்கு ஒரு இரும்பு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீள்வாக்கில் இது போல் பொடியாக நல்லா அரிஞ்சிட்டு அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் செய்யும் போது வெங்காயத்தை வதக்காமல் அப்படியே அதில் மிளகாத்தூள் உப்பு போட்டு கூட ஸ்டஃபிங் வைப்பாங்க. அதனால் வெங்காயம் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கிடாமல் கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிக்கலாம். லேசாக இது போல் கரண்டி வச்சு உடச்சி விடுங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கிறலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நீங்கள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கறி மசாலா தூள்லாம் கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். இது ஆறட்டும். இது ஆறுற நேரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு மேல் பாகம் தயாரிக்கணும். அதாவது நம்ம சமோசா ஷீட் இருக்குல்ல, அது ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு நல்லா ஊறியிருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோ சாஃப்டாக ஊறியிருக்கு. இதிலேருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு திரட்டுவோம்ல, அது போல் திரட்டிக்க போகிறோம். அதுக்காக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இது போல் உருட்டி வச்சுருங்க. ஒரு உருண்டை மாவு எடுத்து நம்ம வந்து பூரி கட்டையில் வச்சுட்டு இது போல் கொஞ்சம் போல் வரமாவு சேர்த்துக்கோங்க.
நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மைதா மாவு கூட வரமாவாக யூஸ் பண்ணிக்கிறலாம். இதை வந்து நல்லா சப்பாத்திக்கு போல் நல்லா திரட்டிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக திரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சமோசாக்கள் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இது நீங்கள் மொந்தையாக திரட்டிட்டீங்கன்னா சமோசாக்கள் சவக் சவக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா தின்னாக திரட்ட பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா ஒல்லியாக திரட்டியாச்சு. இப்போ இதை நம்ம தோசை டவாவில் போட்டு எடுக்க போகிறோம். சப்பாத்தி மாதிரியே தான். நான் வந்து ஒரு தோசைக்கல் சுட வச்சுருக்கேன். அதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துடணும். லேசாக அப்படி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குதுல முட்டை முட்டையாக, இந்த சமயத்தில் இந்த சப்பாத்தியை திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி எப்படி வேகுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது. லேசாக அந்த மாவில் சூடு ஏறினா மட்டும் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துருச்சு இல்லை, இந்த டைமில் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த சப்பாத்தியை போட ஆரம்பிச்சுருங்க. மீதி இருக்க எல்லா மாவு உருண்டையிலிருந்தும் நான் இதே போல் சப்பாத்தி திரட்டி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சமோசா சீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதிலிருந்து இப்போ நம்ம சமோசாக்கள் சுட ஆரம்பிக்கலாம். நம்ம செய்து வச்சுருக்க சப்பாத்தியிலிருந்து ஒரு ஷீட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம மூணாக கட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மீடியம் சைஸ் சமோசாக்கள் தான் செய்ய போகிறேன். அதனால் நம்ம மூணாக கட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கிறணும். இப்போ இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய பீஸ்லாம் நம்ம தூக்கி போட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம சமோசாக்கள் ரெடி பண்ணலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழப்பி வச்சுருக்கேன். இது எதுக்காகனா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம், ஒட்டுறதுக்காக. இப்போ இந்த சமோசா ஷீட் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் நடு பாகத்தில் நான் வந்து சமோசா செய்கிறேன். அதில் வந்து இது போல் ஒரு தடவை நல்லா மடிச்சுட்டு நம்ம செய்து வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல அதை வச்சு இது போல் நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு இதை ஒரு தடவை மடித்து ஒட்டிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இதே போலையே நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு ஒட்டுறோமே அதனால் பிரிஞ்சு போயிருமா அப்படின்ற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். நல்லா ஒட்டிக்கிறோம். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது இந்த வெங்காயங்கள் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்க ஸ்டஃபிங் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து இதுக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி நம்மளுக்கு ஒரு கோன் மாதிரி கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ அந்த உள்ளே வைக்க முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்போ மூடிடணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ மூடும் பொழுது அது நம்ம பிரிஞ்சு வந்துடக்கூடாதுல எண்ணெயில் போடும்போது. அதனால் கொஞ்சம் போல் இதில் இந்த கோதுமை பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு மூடிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெர்ஃபெக்டான சமோசா கிடச்சிருச்சுல. ஒட்டிட்டு லேசாக இது போல் ஒரு 2 செகண்ட் இப்படி அழுத்தி பிடிச்சிருங்க. அப்போ இது நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள் இது நல்லா ஒட்டிடுச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா ஷீட்லேயும் நம்ம சமோசாக்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சுலபமாக நம்ம சமோசா தயார் பண்ணிட்டோம். சமோசா சீட்டுகள் கூட நம்ம கடையில் வாங்கல, வீட்லேயே தயாரிச்சாச்சு. இப்போ இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பாகத்தையும் அதே போல் ஒரு ஓரத்துலேருந்து இப்படி மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே அந்த நடு பாகத்துக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, அதே போல் வந்து நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு கோன் மாதிரி தயாரிச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இது போல் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு கோன் மாதிரி இது கிடச்சிருக்கும். இதுக்குள்ளே நம்ம வெங்காய ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் வச்சுட்டு மறுபடிக்கும் இதை மூடிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சின்ன சமோசாவும் தயாராகிருக்கு. இது பார்க்குறதுக்கு மினி சமோசாக்கள் மாதிரி இருக்கும். இந்த மூணாவது பாகத்தில் பண்ணுறது நம்ம நடு பாகத்தில் பண்ணுறது கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இந்த மூணாவது அந்த ஓரங்களில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினி சமோசாக்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வித்தியாசப்படாது. பாருங்கள் இதுவும் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஒரு இரும்பு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெயில் வேணாலும் பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது சமோசாக்களை உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வெளியில் எடுத்துடணும். ஒரே டைமில் 3 சமோசாக்கள் வரைக்கும் நீங்கள் சேர்த்து பொறிச்சு எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஈஸியான ஹெல்தியான கோதுமை மாவு
வெங்காய சமோசா தயாராயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த சமோசாவை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் இப்போவே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டீ டைம் ஸ்நாக்காக இது அருமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.